வணக்கம் மக்களே, இந்த நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா நற்பவளக்குடி ஊராட்சியில் பணிக்கன் வயலுங்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ வடிவேல் முருகன் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தில் அன்னதானம் நடக்க போகுது. அந்த அன்னதான நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பெரிய தார்ப்பாய் எடுத்து விரிச்சிக்கிட்டு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முதல்ல ஒரு மூட்டை எடுத்து கொட்டினா அது கேரட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பரங்கிக்காய், முட்டைக்கோசு, தேங்காய், கொத்தமல்லி கட்டு, தக்காளி, வாழை இலை, இது எல்லாத்தையும் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஓடிட்டுருக்க வெள்ளாறில் போய் மணல் அள்ளிட்டு வந்து அந்த கோவிலுக்கு முன்பாக உள்ள இடத்துலலாம் மண்ணை நிரவிட்டோங்க. அப்படியே பொழுது போச்சுங்க. இரவில் அந்த ஜோடனை அலங்காரம்லாம் அலங்கரித்து அப்படியே ஃபுல்லாகவே கோயிலை ஃபுல்லாக அலங்கரித்தாச்சுங்க. அலங்கரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் மொபைல் கேமராவை எடுத்து எல்லோரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வா, சூப்பராக ஜோடிச்சிருக்காங்களே, யாரா இது ஜோடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிலம்பையனார் ஆடியோஸ்னு நம்ம பயதாங்க. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டானுங்க, வேறு லெவல் டெக்கரேட் பண்ணி அப்படியே கோவிலே சும்மா தக்க 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 தக்கன்னு ஜொலிக்க வச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஃபேமிலியில் காரில் வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு 7 மணி ஆச்சுங்க. அப்போ காய்கறி வெட்ட ஆரம்பித்தோம். நம்ம மச்சான் அருவாள் எடுத்துகிட்டு கொத்தை, எங்கள் அண்ணிங்கிட்டு இஞ்சியை வஞ்சி வெட்ட, அதுக்கப்புறம் அவங்கடி கேமரா எடுத்துகிட்டு பக்கம் வந்தோம்னா இஞ்சி எடுத்து மூஞ்சிலே அடிப்பேன், ஓடுறா அப்படின்னு வெட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்னென்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சுற்றி நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். எல்லாமே காய்கறிகள் அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாமே காய்கறி அரிஞ்சிட்டு இருக்க டைமில் நம்ம போய் ஒரு ஃபன்னியாக மச்சான் அண்ணன் கொஞ்சம் நல்லா வெட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி ஓப்பன் பண்ணி காய்கறிகள்லாம் திறந்து வச்சுக்கிட்டாங்க. அவர் வந்து பறைக்காயை வெட்ட பட்ட பாடு இருக்கே. எப்படி ஒரு வெட்டி அண்டாவில் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் போய் சுற்றி மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃபான கண்ணகி ஓடிப்பேரு பூண்டாலே தலையில் அடிச்சிருவேன், ஓடிப்பே எல்லாரையும் வேலை செய்யு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கத்தி எடுத்து சரி நம்மளை இதுக்கு மேலே சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நானும் பறையங்காய் எடுத்து சக்கு 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 சக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு அண்டா ஃபுல்லாக பறையங்காவை ரொப்பிட்டேங்க. ரொப்பிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்துச்சு. இந்த வாழைக்காவை சீவிர குரூப்போடு சேர்ந்தா நம்ம கை அப்படியே கரை பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை பார்க்கறதோடு நிறுத்திக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் டீ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க. என்னடா போய் பார்த்தா டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வெள்ளத்தை நச்சு அதுக்கப்புறம் போட்டு டீ போட்டாங்க. சரி இந்த டீ போட்ட கேப்பில் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்போண்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் எல்லோரும் டீ கொடுத்தாச்சு. டீயை குடிச்சிட்டு திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேமராவை எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த விளக்கெல்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குதா, நல்லா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலையிலையும் சேர்ந்து எல்லோரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாங்க, இஞ்சி வெட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய் ஓரளவு சீவி ஒரு அண்டா ரப்பியாச்சு. அதுக்கப்புறம்லாம் வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வந்தீங்க, எப்போ வந்தீங்க, ஏன் மற்றவங்களாம் வரல அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன ஒர்க் இருப்பா, எல்லோரும் நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டீஷர்ட்டாக இருந்துச்சு. என்ன டீஷர்ட் மச்சான் அது, கொஞ்சம் காப்பீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அண்ணன் திருப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வா, திருப்பூர்லேருந்து அடித்து கொண்டு வந்த டீஷர்ட்டா, என்ன ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ வடிவேல் முருகன், ஸ்ரீ நாகம்மாள் துணை, கார்த்திகை கடைசி சோமவார அன்னதான விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பணிக்கன் வயல் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அப்படின்னு போட்டுருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு டீஷர்ட். பார்த்தா சமயக்காரங்க, இவங்க தான் நம்ம சமயக்காரங்க. அவங்க வந்து காய்கறியெல்லாம் வெட்டியாச்சு. போதுமான அளவு நைட்டே எல்லா காய்கறியும் வெட்டி வச்சுக்கிட்டாச்சுங்க. வெட்டி வச்சதுக்கப்புறம் சமயக்கார் வந்து இந்த வாழைக்காவை இப்படி துண்டு துண்டாக போட்டு இப்படி தாப்பா வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவரும் வெட்டி வச்சிட்டாரு. வெட்டி வச்சதுக்கப்புறம் நான் விசாரிக்க ஆரம்பித்தேன், என்னன்னு வாங்க பார்ப்போம். அதே வருஷம் வருஷம் உங்கள் தான் சமயக்காரங்க. எத்தனை வருஷம் இது வரைக்கும் இங்கே வந்து பண்ணியிருக்கீங்க? 5 வருஷம் பண்ணியிருக்கீங்களா? இது எத்தனை வருஷம் பண்ண அன்ன அன்னதானம் நடக்குது? 53வது வருஷம். இந்த வருஷம் 53வது வருஷம். சரிங்க, அன்னதானத்துக்கு இப்போ வந்து எல்லா காய்கறியும் வெட்டி முடித்து எடுத்து வச்சாச்சு. இனிமேட்டு சமையல் அண்ணனோட கை வண்ணத்தில் இங்கே வந்து காலையில் எல்லாமே ரெடி ஆயிரும். நேருங்க சரியா, நானும் பேசிக்கிறேன்.
காலையில் எத்தனை மணிக்கு எல்லாமே ரெடி ஆகும். இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஊருகா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சமைச்சு வச்சிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் காய்கறி எல்லாமே சமைச்சு பாயசம் இந்த காய்கறியெல்லாம் இப்போ சமைச்சு வச்சுருக்கீங்க எல்லாமே. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்? 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணி முடிச்சிடும். 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருவீங்க. அப்போ நமக்கு இங்கே கோயிலில் சந்தன காப்பு அலங்காரம் இதெல்லாம் முடிச்சு 11 மணிக்கு அண்ணன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே மக்களே, அடுத்து அண்ணன் வந்து என்னென்ன சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து காமிச்சிட்டு அன்னதானம் அது பேர் என்ன, ஃபஸ்ட்டு பூஜை சாமிக்கு வந்து பூஜையை வந்து சந்தன காப்பு அலங்காரங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அன்னதானத்தை சிறப்பிச்சுருவோம். ஓகே, இப்போ காய்கறியெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு, காலைல வந்து சமையலை பார்ப்போம். ஓகேயா, குட் நைட். நைட் ஆயிடுச்சு, எத்தனை மணி? 11 மணிக்கு ஆகுது. அப்படியே வீடியோ தொடரும், தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்க நண்பா, இந்த பனைமரத்தில் ஏறி இந்த ஜோடனையை போட்டு சொல்லிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மேடம் அப்படியே வந்து எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, இருமலாக இருக்குது, வா வீட்டுக்கு போகணும்னு வந்து கூப்பிட்டுருக்கு. இப்போ தான் எல்லாம் காய்கறியெல்லாம் அரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். காய்கறியெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனால் சமையக்காரங்க சமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சமையல் எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா, வாங்க. அப்புறம் நண்பா, காலையில் விடிஞ்சிருச்சு, சமையல்காரங்க காய்கறி எல்லாமே அவிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஃபேமிலியிலேருந்து வந்து சின்ன சின்ன காய்கறியெல்லாம் காலைல வெட்ட வேண்டியது வெட்டினாங்க. சாதம் வடித்தாச்சு. சாதம் வந்து இந்த கூடை இருக்குது இல்லைங்க நண்பா, அந்த கூடையில் அழகாக சாதத்தை வடிச்சிட்டாங்க நண்பா. வடித்து முடிச்சுட்டு இருக்கும்போது இங்கிட்ட பக்கம் சாம்பார் ரெடி ஆச்சு. இது ரசம், அப்புறம் மோர். மோரை போயிட்டு நான் ஜக்கு எடுத்து கொஞ்சம் கலக்கி ஒரு ஆத்தாத்தி, அதுக்கப்புறம் பாயாசமும் ரெடி ஆச்சு நண்பா. பாயாசத்தை நல்லா கலக்கிட்டாரு, கலக்கி எல்லாத்தையுமே தயாரான நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட நேரமாக கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கொண்ட இளைய அனைவரும் திரளாக கோயில் பெறுமாறு உங்களை அன்பு நன்றி கேட்டுக்கொள்கிறோம். சாமி கும்பிட நேரமாக கொண்டிருப்பதால் ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி அண்ணதான ஆரம்பிக்க போகுது. இப்போ நான் வந்து உள்ள இறங்கி சும்மா ஒரு குழி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பரிமாற போறேன். இன்னைக்கு ஒரு குழி வேற மாதிரி வெஜிடேரியனாக மாறுறேன் இன்னைக்கு ஒரு நாள். ஓகேவா? அந்த அண்ணதான பந்திக்கு போவோம்ப்பா, வாங்கப்பா, வா வா வா. அவன சிறப்பு முடிஞ்சா அவ்வளோதான், அவ்வளோதான். ஹாய்
சீக்கிரம் எந்திரிக்கணும். ஏன் அடுத்த நாள் வந்துருச்சு பாயசத்தை குடி. அரே முடிச்சிடு முடிச்சு விடு. ஆ அப்பளத்தை பாயசத்தை எடுத்து விட்டு சாப்பிடு சாப்பிடு. கண்ணையே மூன்றாவது ஆண்டு சந்தர்காப்பு அலங்காரமும் கார்த்திகை சோமாரதி முன்னிட்டு சிறப்பான அன்னதானமும் நடைபெறுவதால் ஆங்காங்கே இருக்கும் பக்தர்களுடைய மேயர்களும் பொதுமக்களும் அன்னதானத்தை கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கும் எனது விவசாய பெருமை மக்களே, 100 நாள் வேலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் எனது அக்காமார்களே, அத்தைமார்களே, சித்திமார்களே, சித்தப்பாமார்களே, உங்கள் பணியை முடித்துவிட்டு ஐயனின் அருள் பெற்று அன்னதானத்தை சிறப்பிப்பாரு. உங்களை அன்புடன் அழைப்பது பணிக்கண்மையால் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உங்களிடம் ஒளி ஒளி அமைத்து அழகான முறையிலே சிறப்பான முறையிலே இங்கு தெய்வ பக்தி பாடல்களை ஒழிப்பது சிவம்ப அயலார் ஆடியோஸ் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் செய்து சொல்கிறோம். சிவம்ப அயலார் ஆடியோஸ் உரிமையாளர் பேர சொல்லியா மக்களே, நல்லபடியா அறந்தாங்க. எங்க சொந்த ஊர்ல போய் முருகன் கோயில்ல அன்னதானத்தை சிறப்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. அன்னதானம் சிறப்பிச்சாச்சு. சூப்பரா ஒரு 4-5 பந்தியில இருந்து நம்ம சுத்த வட்டார கிராமங்கள்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிட்டாங்க. இந்த கார்த்திகை சோமாரம் வந்து 53 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். 53 வருஷமா 5-6 பந்தி நிறைய ஓடிச்சு. சூப்பராக பார்த்துருப்பீங்க நிறைய எப்படி சமைச்சிருப்போம் எப்படி கோயிலெலாம் இருக்குன்னு. இது முருகன் கோவில். இதோட வரலாறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வச்சு பழனிக்கு பாத யாத்திரா போகிறவங்க இங்கே மாலை போட்டு இன்றைக்கி எல்லாமே மாலை போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா எல்லாமே இன்றைக்கி மாலை போட்டு அன்னதானம் ஆக்கி போட்டு தை பூசத்துக்கு பழனிக்கு போவாங்க. பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க மக்களே. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுறீங்க, அப்பா பேரப்பையாக இருக்கிற வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய். இந்த பதிவு வந்து என்னோட மெமரிஸ்க்காக இந்த ஒரு வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்களோட மெமரிஸ்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஊர் திருவிழாலாம் அப்படிலாம் நடக்குமா, எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் ப்ரோ நடக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ப்ரோ.